வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீட்டில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாட போகிறோம். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு முதல் நாளே நம்ம வீடை எல்லாம் சுத்தம் பண்ணி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணி, பீரோல் எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணி பொட்டு வச்சிடணும். அடுத்தது பூஜை ரூமுக்கு வரும். பூஜை ரூம்ல எல்லா சாமியும் தொடச்சி சுத்தம் பண்ணி அது பூஜை ரூம்லேயும் எல்லா சாமிக்கும் பொட்டு எல்லாம் வச்சிடணும். வடக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி முதல் நாளே வச்சிடணும். அடுத்தது பூஜை அன்னைக்கு. பூஜை அன்னைக்கு முத முத பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகரை தான் நம்ம வழிபடணும். அதனால மஞ்சளால் செஞ்ச விநாயகர் முதல்ல நம்ம செய்கிறோம். இஞ்சி மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம குங்குமம் இட்டு வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு பார்க்கணும். நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு முன்னாடி பூ எல்லாமே வச்சு நம்ம ஒவ்வொரு சாமிக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பூ அந்த மாதிரி வச்சு அழகுபடுத்திடணும். நம்மளை பூஜை அறையே ஒரு அழகுபடுத்திடணும். அடுத்தது நெய்வேத்தியமாக அஞ்சு வகையான பழம். நம்மளால் முடிச்ச எந்த பழம்னாலும் ஓகே, வாங்க முடியாத பட்சத்துக்கு வெறும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சாலே போதும். அப்படி வாங்க முடிஞ்சவங்களுக்கு அஞ்சு வகையான பழங்கள் வைத்திருக்கலாம். நான் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம், கொய்யா, லெமன் எல்லாமே வச்சுருக்கேன் நான். இந்த லெமன் எதுக்கு வச்சிருக்கோம்னா, கடைசி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு நம்ம சுத்தி போடணும், அதுக்காக இந்த லெமன் வச்சிருக்கேன். அடுத்தது அஞ்சு வகையான சாதம் வச்சிருக்கேன் நான். அவள் பொறிக்கடலை நம்ம சரஸ்வதி தேவிக்கு உகந்தவது, அதனால அவள் பொறிக்கடலை, கல்கண்டு எல்லாமே வச்சிருக்கேன். கைக்குத்தல் லெமன் சாதம், கைக்குத்தல் புளி சாதம், வரகரிசி வெண்பொங்கல், தினையரிசி சர்க்கரை பொங்கல், பூம்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் நம்ம செய்கிறோம். அடுத்தது விளக்கு ஏத்துற முறை. விளக்கு ஏத்துற முறையில் நம்ம வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் வந்து ரெண்டு விளக்கா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரெண்டு விளக்காக ஏற்றணும். ஒத்த விளக்கை ஏற்றவே கூடாது. ஒரு விளக்கு வந்து கிழக்கு திசை பார்க்கவும், இன்னொரு விளக்கு வடக்கு திசை பார்த்தும் ஏற்றணும். ஒரு விளக்கு கண்டிப்பாக அகல் விளக்காக தான் இருக்கணும் நம்ம வீட்டில். ஒரு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு விளக்கு அகல் விளக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்த விளக்கு நம்ம ஏற்றுறது நம்ம இஷ்டம். மூணு விளக்கு, நாலு விளக்கு, எத்தனை விளக்குனாலும் நம்ம வீட்டில் ஏற்றலாம். ஆனால் ரெண்டு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். அடுத்தது நம்ம மாவிளக்கு தோரணும். இந்த மாதிரி ஒரு கலசம் வச்சு அதில் மாவிளக்கு அஞ்சு இலையால வச்சு மா இலையை வச்சு சாமி கும்பிடணும். இது மேலே தேங்காய் வச்சு சாமி கும்பிடுவாங்க சில பேர் வீட்டில். எங்கள் வீட்டில் இப்படி தேங்காய் வச்சு சாமி கும்பிடாதனால இந்த மாதிரி சாமி கும்பிடும். பூவால் அலங்குபடுத்திக்கணும். அஷ்டலட்சுமி இருக்காங்க இந்த இதில், பூவால் அலங்குபடுத்திக்கணும். அடுத்தது துளசி மாலை. துளசி மாலையை வச்சு சுற்றி நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சாமிக்கு பூஜை செய்யும் முறை. சாமிக்கு ஊதுபத்தி காட்டணும். வடப்பக்கம் மூணு முறையும் இடப்பக்கம் மூணு முறையும் சுற்றி சாமிக்கு தீபாரதனை காட்டணும். முதல்ல ஊதுபத்தி, இன்னும் வந்து கற்பூரம் காட்டணும். மூன்றாவது இந்த தக்காண பவுடர் நம்ம போடணும். தக்காண பவுடர்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து சாம்பிராணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். சாம்பிராணியோட இது யூஸ் பண்ணுறதோட இந்த பவுடர் யூஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிடும். வீட்டில் சண்டை சக்கரவு எதுவுமே இருக்காது. அதாவது ஐஸ்வர்யம் இந்த பவுடர் யூஸ் பண்ணனால இருக்கும். செய்யறது எல்லாரும் ஈஸின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த பூஜை செய்யறதுக்கு எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு. இந்த பூஜையை பத்தி நான் பிசினஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பூஜை செய்தா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. பண கஷ்டம், மன கஷ்டம், நோய் கஷ்டம், எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்களும் அதே மாதிரி பூஜை செய்து வீட்டு கடவுளை வழிபடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.